திட்டமிடாத கொலை. ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். யாத்திராகமம் 21:13. இந்திய நீதி சட்டம் அனைத்துமே இந்தியாவை ஆண்ட இங்கிலாந்து நாட்டில் உருவானவை. அவைகளும் வேதாகமத்தின் அடிப்படையில் உருவானவையே. பிரிட்டிஷ் வியாபாரக்காரர்கள் நம் நாட்டை கொள்ளையடித்ததும் நாட்டை ஆண்டதும் தவறு என்றாலும், அவர்கள் பின்பற்றிய வேதாகமத்தின் அடிப்படையிலான சட்டம் அவர்களை மொத்தத்தில் தீயவர்களாக மாறாமல் காப்பாற்றியது. வேதாகமத்தை உயிராக மதித்து அதன்படி வாழ தீர்க்கமாக முடிவெடுத்திருந்த சிறு கூட்டம் இந்த கொள்ளை கூட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தது. மனிதர்களை ஆள வேண்டியது கர்த்தர் மட்டுமே, நாம் பிற நாட்டு மக்களை ஆட்சி செய்வது தவறு என்று இங்கிலாந்து பாராளுமன்றத்திலேயே குரல் கொடுத்தவர்கள் இந்த அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர்கள். இப்போதும் கூட சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும், வழக்கறிஞர்களில் பலர் சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளை விடுதலையாக்கி விடுகிறார்கள். இதனால் தெரிந்தோ தெரியாமலோ பல நிரபராதிகளை குற்றவாளிகளாகவோ வாழ்க்கையை வெறுத்தவர்களாகவோ மாற்றிவிடுகிறார்கள். 1000 குற்றவாளிகள் தப்பிவிடலாம், ஆனால் 1 நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் நாம் சினிமா வசனங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனித மனம் எப்போதுமே தீமையை நோக்கி அதிகம் சாய்ந்து போகக்கூடியது, இது நமக்கு தெரிந்த விஷயம். வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, நீதி அரசர்களும் கூட மனிதர்கள்தான். நிரபராதிகள் தண்டனை காலம் முடிந்த பின்பு அவர்கள் நல்லவர்கள் என்று உண்மை தெரிந்திருக்கிறது. குற்றவாளிகள் பலர் தப்பியதும் அவர்கள் மரணத்துக்கு பின் தெரிந்திருக்கின்றன. மனசாட்சிக்கும் கர்த்தருக்கும் முன் உண்மையாக நாம் குற்றம் செய்யவில்லை என்றால் கர்த்தர் நம் மனதில் சமாதானம் தருவார். நீதியை மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே காட்டுவார். சில நேரங்களில் இந்த உலகத்தில் நீதி கிடைக்காத நிலை இருந்தாலும் மறு உலகத்தின் நியாயத்தீர்ப்பே நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கின்றது. உண்மையாகவே தவறுதலாக கொலை செய்தவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். சிந்தனை. நம்மை படைத்தவருக்கு நம் உள்ளான சிந்தனைகள் தெரியும். நாம் அறியாமல் தவறு செய்யும் போது நமக்கு பாதுகாப்பு தருகிறார் கர்த்தர். ஜபம். கர்த்தாவே, நாங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் எங்களை சுற்றியுள்ள அநீதியை கண்டு கோபப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அநீதியினால் வேதனைப்படுகிறவர்களுக்கு உம் ஆறுதலை தாரும். நாங்களும் உம்மை மட்டுமே நீதிக்காக நோக்கியிருக்க உதவி செய்யும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.